மிக்க மகிழ்ச்சி இது நல்ல நேரம் நிகழ்ச்சி தோல்விகள் கூட தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையாளர்களை எழுந்து வாருங்கள் உங்களை வெற்றியாளர்களாக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்தியசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாதி

அதாவது இந்த உலகம் என்பது சுற்றி கொண்டே இருக்கிறது சுழற்சி மிகுந்தது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மனித வாழ்வு நிரந்தரம் அற்றது அப்படின்றதும் நல்லாவே புரியும் யாரொருவரும் பிறந்த பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இறக்கும் தருவாயில் இருப்பதில்லை ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் உடல் அளவிலேயே மாற்றத்தை பெறுகிறார்கள் அந்த மாற்றம் எப்படி வருகிறது என்றால் அதைதான் நாம் கிரக சுழற்சி என்கின்றோம் கிரகங்களிலே நான் முன்பு சொன்னியது போல இயக்கும் கிரகம் முடக்கும் கிரகம் என்ற இரண்டு வகை உண்டு நல்லவை கெட்டவை பிறப்பு இறப்பு எல்லாமே இரண்டிரண்டாக அமைவதனால இந்த கிரகப்பயிற்சிக்கும் நல்ல கிரக பயிற்சி என்பது உண்டு தீய கிரக பயிற்சி என்பதும் உண்டு பொதுவா ஒரு மனிதனுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகப்பயிற்சி என்னவென்றால் குரு பயிற்சி ஒரு மனிதனுக்கு தன்னுடைய புத்தி பலம் என்பதை என்ன என்று உணர்த்தக்கூடிய பயிற்சி சனி பயிற்சி ஒரு மனிதன் குற்றத்தை செய்கிறான் சிறைவாசம் அடைகிறான் தண்டனைக்குட்படுகிறான் அப்படின்னா அதை உருவாக்கக்கூடிய பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் மூன்று விதமான பலன்களை கொடுக்கிறது சரிங்க சார் குரு பயிற்சி எல்லாருக்கும் நன்மைகளை கொடுக்கும் நீங்க அப்படி எல்லார் வாழ்க்கையிலயும் நன்மை நடந்ததா அதுவும் ஒரு கேள்விக்குரியாதான சார் இருக்கு ஏன் எல்லாருக்கும் நல்லது நடக்கல அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி யோசிக்கணும்னா ஜனனம்தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னா இந்த பயிற்சி அப்படின்றது வந்து நகர்த்தி விடுவது என்று பொருள் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறது அப்படின்னா அந்த குரு பயிற்சி ஓரிடத்தில் இருந்து நன்மைக்கு நகர்த்தும் அவருக்கு பூர்வ புண்ணியம் கெட்டு இருக்கிறது என்றால் அவர் இருந்த இடத்திலேயே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது சம்பந்தப்பட்ட தெய்வ வழிபாடு மூலமாகத்தான் ஜாதகம் நன்மையையும் இங்கு அடைய முடியும் தெளிவான விளக்கம் சார் அடுத்த பயிற்சிகள் குறித்தும் நம்ம பார்க்கலாம் சார் கண்டிப்பா அதாவது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி மெயினா இப்ப பிப்ரவரி தேர்டீன் உருவாகுது இந்த ராகுகேது பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குமா ஏற்றத்தை கொடுக்குமா என்ற குழப்பங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது முதல்ல இந்த ராகு கேது அப்படின்னா யாருன்னு நம்ம வந்து டிசைட் பண்ணணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேது என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள் நாம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இறைவன் இருக்கிறான் என்று ஒரு தரப்பினர் இறைவன் இல்லை என்று ஒரு தரப்பினர் இருக்கிறான் இல்லை இந்த ரெண்டு விஷயத்தையும் குறிப்பிடக்கூடிய செயல் கிரகங்களே இந்த ராகு கேது என்ற இரு கிரகங்கள் பொதுவா மனிதருடைய வாழ்க்கையில ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் சற்று வித்தியாசமானவை கிளாக் வைஸ்ல சுத்துறது சூரியன் முதலாய் சுக்ரன் வரை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறது ராகு கேது இதிலிருந்தே மற்ற கிரகங்களுக்கு அது மாறுபடுகிறது இது கிரகங்கள் இவை நிழல் கிரகங்கள் என்று எல்லா கிரகத்திற்கும் மாறுபட்ட ஒரு நிலையை பெறுகிறது இந்த ராகு கேது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுபத்தன்மை அடைய இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தடுத்து மாறுபட்ட பலன்களை கொடுப்பதற்காக தான் இந்த ராகு கேது பயிற்சியே உருவாகிறது என்ற சூற்றமத்தை தான் இன்று நான் சொல்ல வருகிறேன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து ராகுகேது பயிற்சிக்கு நன்மையும் சொல்வாங்க தீமையும் சொல்வாங்க ஆனா என்னுடைய ராகு ராகுகேது பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தடைகளை உருவாக்குவதற்காக தான் வருகிறது என்பதை தான் நீங்க குறிப்பிட விரும்புகிறேன் சார் எப்பவுமே நிஜத்திற்கு வேல்யூ ஜாஸ்தி நிழலுக்கு வேல்யூ கம்மி தான் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நிஜ கிரகங்களை காட்டிலும் இந்த நிழல் கிரகங்களான ராகுகேதுக்கு நம்ம ஏன் சார் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் நிழலை தாண்டி நிஜம் நம்மை காப்பாற்றாதா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் ஒரு தெளிவான பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நிழலை தாண்டி நிஜம் நம்மளை காப்பாத்தாதா என்ன ஏன் சூரிய கிரகத்தின் போது சூரியன் மறைக்கப்படுகிறது ராகு கேது நிழல் கிரகம் அந்த ராகு கேது என்ற நிழல் கிரகம்தான் நிஜ கிரகங்களான சூரியனையும் சந்திரனையும் மறைக்கிறது அப்ப நிஜம் நம்ம காப்பாற்றணும்ல அப்போ இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் நிஜத்தை காட்டிலும் நிழல் கிரகத்திற்கு அதிக வலு என்பது இந்த நிமிஷத்திலிருந்து நமக்கு புரிகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டம் தொல்லைகள் எதையும் அடைய முடியாமல் இருக்கிறான் என்றால் அதற்கு முதல் காரணம் ராகு கேது திருமண விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தடையை உருவாக்குவது ராகு கேது தொழில் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தடையை உருவாக்குவது ராகு கேது ஒரு மனிதன் சந்நியாசியாக மாற்றப்படுகிறான் அப்படின்னா அதை உருவாக்குவது ராகுகேது ஆக மொத்தம் ஒரு மனிதனுடைய இயல்பான கிரக வாழ்க்கையை முடக்குவது ராகுகேது என்பதனால்தான் இந்த கேதுக்குள்ள எல்லா கிரகங்களையும் அடைவதை கால தோஷம் என்றும் அவருக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகுதான் வாழ்வை என்றும் நம் முன்னோர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் சோ இந்த ராகுகேது பத்தி எதுக்கு நான் இன்னைக்கு முக்கியமா பேச வந்திருக்கேன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது நன்மை செய்யக்கூடியது அல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான தேக்கு நிலையை ஏற்படுத்தவே இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது இவங்க ரெண்டு பேருக்குள்ள வேரியேஷன் என்னன்னா ராகு என்பவன் சிறைவாசம் கேது என்பவன் இறைவாசம் ராகு என்பவன் ஆசைக்கு அதிபதி கேது என்பவன் இறை நிலைக்கு அதிபதி ஒருவன் வந்து பிரம்மாண்டமாக வாழ வேண்டும் நினைக்கிறான் என்றால் அவன் ராகு ஆதிக்கம் கொண்டவன் ஒருவன் வந்து தனிமையில் வாழ வேண்டும் நினைக்கிறான் என்றால் அவன் கேது ஆதிக்கம் கொண்டவன் அதனால்தான் ராகுவை ஏமாற்றுக்காரகன் என்றும் கேதுவை இறைக்காரகன் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இப்போ திரைத்துறை நல்லாவே புரியும் யாருக்கெல்லாம் ராகு ஆதிக்கம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் திரைத்துறையில் அதிகப்படியான நாட்டங்களை உருவாக்குவார்கள் ஏன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா வேறு மாதிரி நடிகனாக காட்டிக்கொள்வதில் ராகு முக்கியத்துவம் அளிக்கிறார் அதனால தன்னுடைய இயல்பான மனநிலையை காட்டிலும் வேறு ஒரு மனநிலைக்கு மாற்றி தன்னை நடித்துக் கொள்வதனால் திரைத்துறையில் உள்ளவங்களுக்கு ராக ஆதிக்கம்

இருக்கிறது என்பதை மட்டும் தெளிவாக குறிக்கக்கூடிய காரணத்தினாலும் தனிமையை விரும்புவாங்க கவிஞர்கள் தாடி வச்சிருக்காங்க ஏன் தான் கவிதை வரும் அந்த கவிதைக்கு காரகம் கூடியவனும் இந்த கேதுவே ஞானத்தை வழங்கக்கூடியனும் கேது கவிதை என்றால் ஞான முக்கியம் தான் கேது ஞானக்காரகன் என்று அழைக்கப்படுகிறான் இதுதான் இவர்களுக்குள்ள ஒரு சூட்சமம் ஓகேங்களா அப்போ ஒரு மனிதனுக்கு இப்பொழுதைய காலகட்டத்தில் ராகு என்பவன் ஏமாற்றத்தை தருபவன் கேது என்பவன் வந்து ஞானத்தை தந்து தடையை தருபவன் இதுதான் இங்க விஷயம் ராகு எப்பொழுதுமே பெரிய ஆசையை காட்டி பள்ளத்துல விழவப்பான் கேது எப்பொழுதுமே ஒருவரை தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்க அனுபவிக்க தடைப்படுத்துவான் அதனாலதான் இந்த கேது அம்சம் உள்ளவங்க சந்நியாசிகளாக மாறி இறைப்பதம் அடைவது இதை இதன் சூற்றமத்தினால தான் லக்னத்தில் கேது இருந்தாலோ அல்லது லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தாலோ அவர்கள் மோட்சப் அடைவார்கள் என்று சொல்வது ஏன் மோட்சப் பிராப்தி பனிரெண்டில் கேது இருந்தால் பனிரெண்டாம் இடம் என்பது அயனம் சயனம் ஒரு மனிதனுக்கு தாம்பத்தியம் மனவாழ்வு எல்லாத்தையுமே சொல்றது

இருந்தாலும் அந்த சுகபோகத்தை காட்டிலும் இறை சுகமே தனக்கு முக்கியம் என்றுதான் அந்த ஜாதகன் அடிக்கடி இறைவனை தான் நாட வேண்டிய சூழலுக்கு அவன் தள்ளப்படுகிறார் இதுதான் இந்த ராகு கேதுவினுடைய தன்மை இதுதான் இத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கிட்டா இந்த ராகு கேதுவை எப்படி கையாளலாம் அப்படின்ற ஒரு சூற்றுமத்தை எளிமையா புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா சார் இவ்வளவு வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த ராகு கேது வந்து நம்ம வணங்கணுமா வணங்கக்கூடிய முறை என்ன சார் கண்டிப்பாக உண்டு முதல்ல கிரகங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிரகத்தை காட்டிலும் கிரக தேவதை வழிபாடுகள் தான் நமக்கு நல்லதை கொடுக்கும் அதாவது

விளங்கக்கூடியது அடிக்கடி சொல்லியிருக்க ராகு என்றாலே பிரம்மாண்டம் அவளுடைய உருவமே பிரம்மாண்டம் முகி இந்த உலகத்தில் எதெல்லாம் ஆயுதம் கூர்மையான பொருள் ராகு கதிபதி அப்ப கூர்மையான ஆயுதங்களை ஏந்திய தெய்வத்தில் யார் முதலிடம் முதலிடம் வகிக்கிறார் கையில் வந்து சூளம் கபாலம் எதெல்லாம் ஒரு மனிதனை வெட்டி சாய்க்குமோ அந்த ஆயுதங்களை அனைத்தையும் ஏந்தியவள் அன்னை அப்போ தான் ராகு அன்னையினுடைய அம்சமாக கருதப்படுகிறார் அப்ப ராகுவால பாதிக்கப்பட்டவர்கள் ராகு திசை நடப்பவர்கள் ராகுவால நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களால் அதனால தான் ராகு கால துர்க்கை வழிபாடு செய்யுங்கள் என்ற சூற்றமும் இதனால்தான் வந்தது சரி அப்ப கேதுவினுடைய நிலை என்ன அப்படின்னு யோசிக்கிறப்போ கேது என்றால் யாருன்னா விநாயக பெருமான்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஆஞ்சநேய பரமாத்மான்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஐயப்பன் அப்படின்றது அடிக்கடி சொல்லியிருக்க இந்த சந்யாச கடவுள்கள் எல்லாமே ஆதிக்கத்தில் வருபவர்கள் என்றால் என்பது இந்த இந்த உலகத்தில் ஞானத்தை மட்டும் தந்து பிரபஞ்ச ரகசியங்களை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் மனிதன் தள்ளப்படுகிறான் என்றால் அவன் கேதுவினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவன் அப்போ அந்த கேதுவினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட தெய்வங்கள் அதாவது இந்த நிலைமையில நான் இருக்கேன் ஆனா என்கிட்ட வரவங்களுக்கு இது எல்லாத்தையும் தீர்த்த அருளுவே என்ற ஒரு நிலையில தான் அங்க இறைவன்கள் அமர்ந்திருக்கிறாங்க அதனால தான் சந்நியாச நிலையில் இருந்தாலும் விநாயக பெருமானை திருமணத்தின் போது முதற்கண் கடவுளாக வணங்குவது ஐயப்பன் புத்திர பேர் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஐயப்பன் சபரிமலை சென்று தான் நான் புத்திர பேரை அடைந்தேன்னு இன்னைக்கு சொல்றவர்களை எத்தனை பேரை பார்த்துருப்போம் ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணை காப்பை விட்டு அந்த வெண்ணெய் வெண்ணெயை சாப்பிட்டதுனால தான் என் வயிற்றில் கர்ப்பமே உருவாகினதுன்னு பெண்கள் பல பேர் சொன்னதை பார்த்துருக்கோம் ஆக இந்த இடத்துல கேது என்பது சாந்தம் ஆக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் புத்திர பேரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் இறைநிலை ஜோதிடம் இதை எல்லா அவன் அனுபவிக்க பெறுகிறான் என்றால் அவன் கேதுவினை நாட வேண்டும் அப்ப கேது வடிவமாக இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு விரும்புறவங்க எல்லாமே எனக்கு எல்லாமே தடையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே விநாயக பெருமான் ஆஞ்சநேய பெருமான் ஐயப்ப சுவாமி இதை வழிபடும்பொழுது மட்டுமே அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் உதாரணமா ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் யாருக்கு கேது சம்பந்தப்படுகிறதோ அல்லது வந்து மூலம் இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே மாதிரியான வழிபடக்கூடிய என்பதே நியதி சார் இந்த ராகு எப்படி எப்படிப்பட்டவங்க அவங்க வணங்கக்கூடிய வழிமுறை எல்லாமே சொன்னீங்க சார் இப்ப எங்களுடைய முக்கிய சந்தேகம் என்னன்னாக்க ராகு கேது பயிற்சி யாரை எல்லாம் தாக்கும் அதிலிருந்து நாங்க எப்படி சார் எங்களை காப்பாத்திக்கிறது பொதுவா ராகு கேது இந்த உலகத்தில் வந்து சூரியன் எப்படி பொதுவானதோ அது போல கிரகங்களும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது தான் நல்ல பயிற்சிகளை காட்டிலும் ராகு கேது பயிற்சி என்னுடைய கண்ணோட்டத்தின் படி ஒரு மனிதனுடைய தடங்கல்களை உருவாக்குவதற்காக தான் வருகிறது அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஆக கேது யாரையும் விட்டு வைக்காது எல்லாரையுமே தாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் வருகிறது அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் எதை தாக்கும் பொதுவா ஜனனத்தில் ஒரு ஜாதகம் இருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் தொழில் சார்ந்த ஒரு விஷயம் திருமணம் சார்ந்த ஒரு விஷயம் இதுதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து இதுதான் இயல்பான வாழ்க்கை திருமண வாழ்க்கையிலும் அவர் வாழக்கூடிய நாள் முழுக்க நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் தொழிலும் அவருக்கு நல்லா இருக்கணும் இது ரெண்டு தான் முக்கியம் இந்த ரெண்டையும் தடுக்க கூடிய வல்லமை பெறுகிறது தான் இந்த ராகு கேது இந்த தொழில் ஸ்தானம் பொதுவா தொழில்காரகன் யார் என்றால் சனி பகவான் கர்மக்காரகன் அவரை வைத்துதான் ஒருத்தருடைய தொழில் நிர்ணயத்தை செய்கிறாங்க யாருடைய உதாரணமாக தனுர் ராசியில் சனி பகவான் அமைய பெற்றவர்கள் மேஷ ராசியில் சனி பகவான் அமைய பெற்றவர்கள் சிம்ம ராசியில் சனி பகவான் அமைய பெற்றவர்கள் எல்லாம் இந்த ராகுகேது பயிற்சியில் மிக கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமா சனி பகவானை கோச்சார கேது தனுஷ் வந்து கோச்சார கேது தொட்டு தொழில் சார்ந்த தடைகளை உருவாக்குகிறது ஆக ராசிகளை காட்டிலும் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த சனி நான் சொன்ன மூன்று இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தொழில் சார்ந்த தடைகளை சந்திப்ப கவனம் தேவை முதல் விஷயம் இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த தனுர் ராசி மேஷராசி சிம்ம ராசியில் செவ்வாய் சுக்ரன் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும் மேஷத்தில் சுக்கரன் இருப்பவர்களும் கவனமாக இருக்கணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தில் சுக்கரன் இருப்பவரும் கவனமாக இருக்கணும் தனுரில் சுக்கரன் இருப்பவர்களும் கவனமாக இருக்கணும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும் வாழ்வியல் சார்ந்த தடைகளை உருவாக்கும் இவ்வளவு நாளா தான் இருந்தோம் ஆனா எங்களுக்குள்ள திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு ஒருவேளை இந்த ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் செவ்வாயோடு ராகுவோ சுக்கரனோடு ராகு சேர்ந்து அதற்கு திரிகோணத்தில் இப்பொழுதைய கோச்சார கேது வருகிற பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சஞ்சலங்களை சந்தித்தே தீர்வார்கள் எப்பொழுதும் முன்பே இப்ப மூணு மாசமாவே உணர ஆரம்பிச்சிருப்பாங்க நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் கிரக அம்ச விதிகள் உள்ளவர்கள் மூன்று மாதத்திற்கு முன்பே கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலன்களுடைய எக்ஸாம்பிளை காமிச்சிடும் நான் இப்படிதான் வரப்போறேன் இப்படிதான் செய்ய போறேன் எச்சரிக்கையா இருந்துக்கோங்கன்னு அந்த ராகு கேது ஒரு எச்சரிக்கை விட்டுருவார் சரிங்க சார் இப்போ அந்த எச்சரிக்கை கவனம்லாம் நீங்க சொல்லும்போது எங்க மனசுல ஒரு பயம் வருது கண்டிப்பா இருக்கணும் சார் அதற்குரிய வழிமுறை சொல்லுங்க அதாவது இந்த கிரகத்தினுடைய தாக்குதலிலிருந்து நாம் விடுபடணும் அதுதான் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நம்மளை என்றைக்கும் அண்டக்கூடாது கெட்ட விஷயம் அப்படின்னு தெரிஞ்சும் அதில் ஈடுபடுறத முதல்ல தவிர்க்கணும் இது தவறுன்றது ஒரு மனிதன் வளர்ந்த மனிதனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம செய்யறது தவறு சரி அப்படின்றது நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும் பரவாயில்ல இது தவறுதான் நம்மள யாரு கேட்க போறா அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோம்னா அந்த தாக்கத்தை நம்ம கண்டிப்பா தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இந்த ராகு கேதை மட்டும் அவ்வளவு சீக்கிரமா கட்டுப்படுத்த முடியாது மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஏன்னா ராகு கேத முடியாது ஏன்னா மரணம் என்ற ஒரு நிலையை அடையாதவர்கள் தேவர்களுக்கு இணையான அமிர்தம் உண்டவர்கள் இந்த ராகு கேது தான் அசுர தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ ஒரு மனிதனுடைய அசுர சக்தி நம்ம எதை சொல்லுவோம் அவனுடைய காமம் பேசுதல் இதுதான் அசுர சக்தி இந்த ரெண்டு விஷயத்தால தான் அவன் சிறைவாசம் அடைகிறான் அப்போ இந்த ரெண்டு விஷயத்த தான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளுறதுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வருது ஸோ அப்ப அதுல இருந்து அவன் விமோச்சனம் பெறணும் அப்படின்னு அவன் விருப்பப்படுறான் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா காலிகாம்பால் வழிபாடு முக்கியமா சொல்லணும்னா எங்க சுயம்பு காளி உருவெடுக்கிறாளோ அங்கு போய் வழிபடுவது ரொம்ப நல்லது அதை விட இதற்கு அற்புதமான ஒரு பரிகார திருத்தலம் எல்லாருமே ராகு கேது பயிற்சி இந்த ராசிக்காரர் தான் இல்ல எல்லா ராசிக்காரர்களுமே போய் வழிபட வேண்டும்னு நினைக்கிற ஒரு அற்புதமான சுயம்பு ஸ்தலத்தை சொல்ற தஞ்சை மாரியம்மன் தஞ்சையில புன்னை நல்லூர் மாரியம்மன் அப்படின்ற சுயம்பாக புற்று வடிவாக தோன்றிய அம்பிகை ராகு கேது அம்சத்தை தன்னகத்தே கொண்டவள் மாங்கல்ய பலனை வாரி வாரி வழங்குபவள் திருமண வாழ்வில் சோதனைக்கு உட்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் சாதனையாக மாற்றி வல்லமையை தருபவள் இந்த புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மன் ஆக ராகுகேது பயிற்சிக்கு ராகுகேது கோவிலுக்கு போய் நீங்க அபிஷேகம் பண்ணுவதை காட்டிலும் அந்த ராகுகேதுக்கே தாயாய் விளங்கக்கூடிய புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மனை ஞாயிறு திங்கள் இந்த இரண்டு கிழமைகளிலும் வழிபாடு செய்கின்ற பொழுது என்ன செய்யணும் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் இந்த ராகு கேது வடிவாக விளங்கக்கூடிய அம்ச மலர்களை கொடுக்கணும் என்ன மலர் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த வேப்பிலைக்கு இணையானது வேற எதுவுமே கிடையாதுமா எலுமிச்சம்பழத்துக்கு சப்த கண்ணி என்ற பெயர் உண்டு ஏழு கண்ணியுமே அந்த எலுமிச்சம்பழத்தில் வாசம் செய்கிறார்கள் அதனாலதான் இந்த ராகு கேதுவினால உருவாகக்கூடிய இந்த திருமண தடை புத்திர தடை தொழில் தடை எல்லாத்துக்குமே தடை நீக்கக்கூடிய பொருளுக்கு தான் நூத்தி எட்டு எலுமிச்சம்பழ மாலை கோத்து போடுறதுன்னு சொல்றது எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் ஆனா அந்த விளக்கு ஏற்றுதலை காட்டிலும் எலுமிச்சம்பழ மாலை உத்தம பலன்களை கொடுக்கும் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த மூன்று மாத காலத்தில் திருமண பிரச்சனை உருவானதோ புத்திர பிரச்சனை உருவாகிறதோ தொழில் தடை உருவாகிறதோ அவர்கள் அனைவருமே தஞ்சை புன்னை நல்லூரில் வாழ்கின்ற அன்னையினுடைய பாதத்தை சரணடைகின்ற பொழுது நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி நம்மை கெட்ட கெட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அண்டவிட மாட்டால் அன்னை வந்து அருட்பெரும் கவசமாக சுயம்பு வடிவாக ஆர்ப்பரித்து இருக்கின்றார் சோ அவரை அணுகும் பொழுது நிச்சயமாக இந்த நம்ம ராகு கேது பயிற்சிக்காக பயப்படணும்ன்ற அவசியமே கிடையாது இயல்பாவே இருக்கலாம் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார் ஓகே யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னீங்க யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் சார் யாருக்கெல்லாம் நன்மைகள் பெருகும் பொதுவா இதுல வந்து ராகுவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிறது அவன் லாட்டரி யோகத்தை கொடுக்கிறவனே இந்த ராகு தான் ஒரு மனிதன் வந்து ஏழ்மையாகவே இருந்து அவன் வந்து உயர்ந்த யோகத்தை பெறுகிறான் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம் அந்த விபரீத ராஜயோகத்தை வழங்குபவனே இந்த ராகு தான் சோ இந்த ராகு பகவான் வந்து குருவினுடைய பார்வையில் விழ வேண்டும் உதாரணமாக துலாம் ராசியில் குரு அமைய பெற்றவர்கள் அதற்கு பின்பு கும்பராசியில் ஜனனத்தில் குரு அமைய பெற்றவர்கள் இந்த துலாத்திலும் கும்பத்திலும் குரு அமைய பெற்றவர்களுக்கு இது யோகமிகு காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எதில் யோகமிகு மிகு காலம்னா வெளிநாடு பயணம் சென்று லாட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு லாபம் ஒரு அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஆக துலாத்திலும் கும்பத்திலும் குரு உள்ளவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி குதுகலத்தை நிச்சயமாக கொடுக்கும் கொடுக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த வரக்கூடிய யோகத்தை ஜாக்பாட் யோகமா மாற்றி அமைக்க வழிபாட்டு முறை கண்டிப்பாக இருக்கிறது அது என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ராகு கால பூஜை தான் எல்லாருமே ராகு காலம்னா அம்பாளுக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்க விளக்கு போடுங்க அது பண்ணக்கூடாது முதல்ல இந்த ராகு காலம் அப்படின்றது என்னன்னா நம்ம ராகு காலம் என்பது ரொம்ப சிறப்பான காலம் நம்ம மனதில் உள்ள கெட்ட விஷயங்களை நீக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த ராகு காலமாக இருக்கிறது சோ அப்பொழுதைக்கு என்ன பண்ணும்னா துர்கா அஷ்டோத்திரம் சௌந்தர்ய லகரி லலிதா சகசிரநாமம் எல்லாம் அமர்ந்து அந்த குறிப்பிட்ட ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையில பாராயணம் செய்கின்ற பொழுது நீங்க கேட்கிற அதிகபட்ச நற்பலனுக்கு அவரை அனுபவிக்க பெறுவார்கள் அற்புதமா சொல்லி சார் ராகுக்கேது பயிற்சி குறித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை களையக்கூடிய தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் நன்றி நேயர்களே அடியேன் ஜோதிடம் ஜீவநாடி வாயிலாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்துணை சோதனை சூட்சமங்களையும் வெளிப்படுத்தி வருகிறேன் அடியேன் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணாநகர் கிழக்கு எஃப் பிளாக் எய்த் ஸ்ட்ரீட் மேலும் உங்களுடைய வரவேற்புக்காக கோவை மக்களுடைய வரவேற்புக்காக வேறொரு பிரான்ச்சும் கோவையில் ஓப்பன் ஆயிருக்கிறது அதனால கோவை மக்களும் தொடர்பு கொள்ளலாம் சோ அதனால உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் இருந்தாலும் அன்னையின் அருள் பெற்று அனைத்தும் நீங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்